ஓகே கேஸ் ஆம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் நம்மளோட சீரீஸ் அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தால அதோட டே ஒன் பிளாக் நேற்று காலையில் அப்லோட் பண்ணியிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதை நிறைய பேர் பார்த்தா மட்டுமே தான் நல்ல டே டூ அப்லோட் பண்ண முடியும். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது டே டூ. மேக்ஸிமம் நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அது யாராவது பார்க்கல செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக வந்து வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரிப்பில் இருக்கும்போதே இந்த வீடியோவில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் அந்த டைமில் இன்டர்நெட் ப்ராப்பராக இல்லாதனால என்னால் பண்ண முடியல. ஸோ கவுண்ட் டவுன் ஃபார் மாஸ்டர் ரிலீஸ். எல்லா பக்கத்துலேயும் பரபரப்பாக பேசப்படுறது மாஸ்டர் பொங்கலுக்கு வருமா, இல்லை கிறிஸ்மஸ்க்கு வருமா, இல்லை நியூ இயருக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அப்படின்னா, 2021 நியூ இயர் ஸ்பெஷலாக மாஸ்டர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ் அந்த ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ லோகேஷ் அவர்கள் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல, பட் சன் நியூஸ் அவங்க கொடுக்குறதால கண்டிப்பாக ஓரளவுக்கு உண்மையான செய்தியாக தான் இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் இந்த வாட்டி 2021 இந்த 2020 நிறைய கசப்பான அனுபவங்கள் பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா ஃபீல்டுலேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமான லாஸ் அப்படி இருக்கும்போது 2021 ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டாக இருக்கணும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படங்கள்லாம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகுது. லைக் ஜகமே தந்திரமாக இருக்கட்டும், அப்புறம் ஈஸ்வரனாக இருக்கட்டும், நம்ம மாஸ்டராக இருக்கட்டும், சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டு ஹோப்ஃபுல்லி இந்த கொரோனாக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வேக்சின் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. என்னதான் கண்டுபிடிச்சாலும் அது ப்ராப்பராக ஒர்க்கும் ஆக மாட்டேங்குது. ஆனால் நான் இப்போ ஒரு 10 நாள் ரைட் பண்ணும்போது நான் பார்த்த ஒரு விஷயம், யாருமே இந்த மாஸ்க் அப்படின்னு ஒரு கல்ச்சர் யாருமே பண்ணுறதே இல்லை, மாஸ்க் யாருமே போடுறதில்லை, பயங்கர ஃப்ரீயாக இருக்காங்க. கொரோனாவா என்னது அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃப்ரீயாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேக் டு நார்மல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். மீன் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே தான் இருக்க போகிறாங்க எல்லாருமே, ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க பார்த்துட்டு தான் ஆகணும். ஸோ 2021 பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 90% மாஸ்டர் ரிலீஸ் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக போட்டுட்டு இருக்காங்க மாஸ்டர் டீம். அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு பண்ணுறது இருக்குது. ஸோ எத்தனை பேர் படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா செம்ம ஈகராக வெயிட் பண்ணுறேன் 2021 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற டைமில். 50% ஆக்குபென்சியாக இருக்கட்டும், இல்லை 70% ஆக்குபென்சியாக இருக்கட்டும், இல்லை மொத்த தியேட்டருமே ஓப்பன் பண்ணட்டும், பட் என்னோட சேஃப்டி சைடு நான் பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் படம் போய் பார்த்துட்டு வர போகிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான், ஸோ December 13 வந்துடுச்சு, அவள் தான் 2020 பார்த்தீங்கன்னா முடிய போகுது. நிறைய பிரச்சனைகள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சடு ஃபீலிங்காகவே இந்த வருஷம் எல்லாரோட மனசில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் 2020. அண்ட் நிறைய பயங்கரமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது, வருஷம் முடியவே இல்லை. தோப்பூருக்கான வாய் ஓகே ஃபைன். மிட் நைட் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா நைட் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு 7 or 8 o'clock மேபி அதுக்கு முன்னாடி கூட அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நான் இப்போ இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அதே சேம் ரூட்டில் தான் வந்தேன் வ்ளாக் பண்ணிக்கிட்டு. ஸோ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வீடியோ வர வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் அ வீடியோ கேஸ். எத்தனை பேர் மாஸ்டர் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம், நம்மளோட நேச்சருக்கான ஒரு பேஜ், ஆக்சுவலி நேச்சர் அந்த பேஜ் மோஸ்ட்லி நிறைய பேர் மறந்துருப்பீங்க. நான் இப்போ ட்ரிப்புக்கு போனப்போ எடுத்த சூப்பரான ட்ரோனில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நேற்று கூட ஒரு போஸ்ட் அதில் நான் போட்டிருந்தேன். பட் இன்னும் அதிகமான சப்போர்ட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒர்க்குக்கு தேவைப்படுது. ஸோ யார் யார் அதை ஃபாலோ பண்ணலையோ கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எப்போவுமே அந்த ஒரு பேஜ் லிங்க் இருக்கும். ஸோ டூ ஃபாலோ மீ தேர். அண்ட் சேனல் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ சொல்லுங்கள் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். வெச்சி பாரு வெடிக்கும் போரு தெரிக்கும் தலைமதிக்கு நீயும் தலைமணங்கி பாரு வட்டமா வாழ்க்கை என்று இங்க சொன்னதாரு இங்க ஜெயிக்கிறவனு தோக்கிறவனு வேறு வேறு.